வியூவர்ஸ், இப்போ ராயல் கஞ்சி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போ புழுங்கலரிசி கஞ்சி, இது இட்லிக்கு போடுற புழுங்கலரிசி, இது பயறு, பச்சை பயறு. அதுக்கு கஞ்சிக்கு ஒரு அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை பயிறு, இது ஆப்ஷனல், உங்கள் இஷ்டம். பட் ஆனால் ரிச்னஸ்ஸாக இருக்கும், அதுக்காக தான் இதுக்கு பயிர் எடுத்திருக்கேன். பயிர் வந்து ஹை ப்ரோட்டீன் வேற, அதுக்காகத்தான். இப்போ வந்து இந்த புழுங்கலரிசியை 2-3 வாட்டி கழுவிட்டு நல்லா 1-3-4 பங்கு தண்ணி வச்சு குக்கரில் ஒரு 5-6 விசில் தாராளமாக விடலாம். அப்போ தான் வேகும், அது அதுக்காகத்தான் அந்த மாதிரி விடுறது. இது வந்து பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ஆனால் அதே சமயம் பிளேட்டில் வச்சு விட்டு ஸ்பூனால் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்படி வேணும்னா அப்புறம் திரும்ப வெந்நீர் விட்டு கொஞ்சம் தலைக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை 3 வாட்டி கழுவிட்டு குக்கரில் வைக்கணும். பொடியரிசி கஞ்சின்னு சொல்லுவா, புழுங்கலரிசி கஞ்சி, பொடியரிசி கஞ்சின்னு. இது சிகப்பரிசி பொடிய, இதில் குருணையும் கிடைக்கும் கடைகளில். இப்போ எங்கிட்ட சிகப்பரிசி இல்லாதனால நான் இந்த இட்லி புழுங்கலரிசியில் வச்சு காட்டுறேன். செம்பரிசி புழுங்கலரிசியிலையும் பண்ணலாம். அதை வந்து ரவையாகவே உடச்சி கடைகளில் கிடைக்கிறது, குருணை, பெரிய பெரிய குருணையாக. ஸோ அந்த மாதிரியும் இதை வேணும்னா நீங்கள் ப்ரோக்கன் ரைஸாக உடச்சிக்கலாம் வேணும்னா. புழுங்கலரிசியை இது ஜஸ்ட்டு நீ வேக விட்டதுக்கப்புறம் கரண்டியால் கிண்டினாலே மசிஞ்ச மாதிரி ஆகிடும், அதனால் நான் அதை அப்படியே வைக்கிறேன். அதனால தான் இந்த புழுங்கலரிசி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசியை 3 தடவை கழுவிட்டு குக்கரில் வைக்கிறேன். இதுக்கு இப்போ 1-3-4 பங்கு வரைக்கும் தண்ணி விடலாம். ஸோ இப்போ அந்த தண்ணியை விடணும், இன்னும் கூட தண்ணி தேவைப்படும். அதாவது முதல்ல குக்கரில் நல்லா வேக வச்சுட்டு அப்புறமா கொஞ்சம் வெந்நீர் வந்து விட்டு கொதிக்க விடலாம், அது ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் வேகும் புழுங்கரிசிங்கும் போது, அதனால தான் அப்படி விடுறேன். ஸோ இதை நல்லா ஒரு 6-7 விசில் வரைக்கும் கூட விடுவேன். இங்கே கொஞ்சம் ஊற வச்சுருந்தானா அந்த மாதிரி விட வேண்டாம், அதாவது ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். இப்போ நான் ஊற வைக்கலை, ஸோ இதை அப்படியே மூடி வேக வைக்கிறேன். 6 விசில் வரைக்கும் விடலாம். ஒரு 6-7 விசில் விட்டு இது குக்கர் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீம் அடங்கி திறக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல, இது வந்து பிளெயினாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நல்ல காரமான ஒரு தேங்காய் துவையல், அதுக்கு இதில் கடாய் சின்ன இது வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட்டு தேங்காய் துவையலுக்கு வறுக்கணும். அந்த தேங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 1 கப், கருகப்பிலை 1 டேபிள் ஸ்பூன், இது 4 மிளகாத்தூள் வச்சுருக்கேன், ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவு புளி வச்சுருக்கேன், இது உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை வறுக்கணும். இதாவது இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகாவத்தை, அதை வறுத்துட்டு உப்பு புளி இதெல்லாம் சேர்த்து வச்சு அரைக்கணும். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் இப்போ இந்த உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாவத்தை, காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சிவந்த உடனே எடுத்துடணும். கருகப்புளியை வச்சு அரைச்சோனாக்கா நமக்கு வந்து சாப்பாட்டோட உள்ளே போவோம், இல்லைன்னா எல்லாரும் வெளியில் எடுத்து வச்சுருவோம் இல்லையா. அதுக்காக தான் நான் இப்போ கருகப்புளியை அதோட சேர்த்து அரைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு தாளிக்கணும்னா தாளிக்கிறதே போட்டுக்கலாம். நீங்கள் கருகப்பில் அயன் கண்டென்ட் ஜாஸ்திங்கிறதுனால அந்த போட்டுக்கிறேன்.
இது வந்து நல்ல ஒரு மாதிரி ராயல் கஞ்சின்னே சொல்லலாம், ரிச்சா இருக்கும். அதாவது இதுக்கு வேணும்னா நீங்க விருப்பப்பட்டா இதுக்கு நல்ல உருளைக்கிழங்கு பொடி பொடியா நறுக்கி ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல இந்த கேழலை கிழங்கு புழுக்கு மாதிரி செய்வோம் அது வச்சுக்கலாம். பப்படம் பொறிச்சு போட்டுக்கிறது, அப்பளம் வடம் அந்த மாதிரிலாம் வச்சுங்க நெய்யெல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது இப்போ வருந்தாச்சு, இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறின உடனே இந்த தேங்காய் உப்பு புளி எல்லாம் வச்சு அரைக்கணும். இப்போ தேங்காய் வறுத்த பருப்பு மிளகாவத்தல் இது எல்லாத்தையும் போட்டாச்சு கருகப்பிள்ளையும். இப்போ ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி போடுறேன். ப்ளஸ் இதுக்கு தேவையான உப்பு போட்டு ரொம்ப மையா இல்லாமல் கொஞ்சம் கரகரப்பான தொகையில் அரைச்சிக்கணும். இப்போ உப்பு போடுறேன், இதுக்கு உப்பு போட்டு இப்போ அரைச்சி காட்டுறேன். இப்போ குக்கரில் அஞ்சு விசில் விட்டு அஞ்சு ஆறு விசிலுக்கு மேலேயே விட்டுருக்கேன். வேக வச்சு எடுத்தது பாருங்க, நல்லா இந்த அரிசி நல்லா குழஞ்சிருக்கும், பருப்பு பயிரெல்லாம் கூட. ஸோ இதை ஜஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி இப்படி கிண்டினாலே நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிடும் அது. அதனால தான் அரிசியை வந்து உடச்சி போட வேண்டாம்னு சொன்னேன் நான். இதில் அப்போ ஒன்று ஒன்று அரிசி இருக்கும், ஒன்று ஒன்று இதாக இருக்கும், அப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து இப்போ திருப்பி கொஞ்சம் வெந்நீரை நல்லா தலைக்கி விட்டுட்டு அதில் போட்டு ஜஸ்ட் ஒரு கொதி கொதி கொதித்த உடனே எடுத்து பிளேட்டில் போட்டு சாப்பிடலாம், இல்லை நல்ல ஒரு பவுலில் வச்சு இது செமி சாலிடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் வச்சுன்னு சாப்பிடலாம். இப்போ காட்டுறேன், இதை இந்த பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்து இந்த அரிசியை ஒரு மூணு டம்ளர் தண்ணி, எனக்கு பெரிய பாத்திரம் வேணும் அடிக்கணுமானங்கிறதுனால குக்கர்லேயே போட்டுட்டேன். அந்த குக்கரில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு, ரெண்டு மூணு டம்ளரை கொதிக்க வச்சுட்டு வேக வச்சுருந்ததை எடுத்து இதில் போட்டு இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி இப்படி கலந்தாலே போதும், அது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இதை இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கும். இதை பிளேட்லேயே போட்டுட்டு அது மேலே உப்பு நெய் தொகையல் பக்கத்தில் வச்சுட்டு பப்படம் வச்சுட்டு விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி நல்ல காரம் போட்டு ரோஸ்ட் மாதிரி வச்சுப்போம். ஸோ அதுக்காகத்தான் நான் இதை ராயல் கஞ்சின்னே சொல்லுவேன். ஸோ இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது நைட்டு டின்னருக்கும் கூட ஏற்றது. இது கேரளாவில் மோஸ்ட்லி இந்த மாதிரிலாம் தான் பண்ணுவாள், கேரளா டைப் பிரேக்ஃபாஸ்ட் இது. ஸோ வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கோ. இது இந்த கேரளாலெல்லாம் இந்த மாதிரி அதுக்கு வந்து பொரியல் மாதிரி ரோஸ்ட் மாதிரி ஒரு பொரியல் பண்ணுவாள். அப்படி இல்லை அது இதில் ஏழலை கிழங்குன்னு சொல்கிறேன், அதாவது இந்த டோப்பியாக்கா கப்ப கிழங்குல புழுக்கு மாதிரியும் பண்ணி வச்சுன்னு தொட்டுன்னு சாப்பிட்றதே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ரிச்சான பொடியரிசி கஞ்சி ரெடி பாருங்க. இந்த மாதிரி செமி சாலிடாக இருக்கும். இதை இந்த பவுலில் இந்த மாதிரி போட்டுட்டு இதில் மேலே உப்பு கொஞ்சம் தூவிண்டு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்டுண்டு இந்த தொகையல் தேங்காய் தொகையில் அரைச்சி வச்சது கரகரப்பாக, ஸோ இதையும் போட்டுட்டு பப்படத்தை தொட்டுண்டு சாப்பிடும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வியூவர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ அதாவது இதுக்கு இத்தனை ஐட்டம்ஸ் இது பண்ணுறதுனால இது பேர் ராயல் கஞ்சின்னு நாங்கள் பேர் வச்சுக்குவோம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப சூட் ஆகும், நல்லா வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பயிரெல்லாம் போடுறதுனால. ஸோ வியூஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால்